கோப்பார் வீணை செய்யும் ஒளியில் இருப்பார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வீணை செய்யும் ஒளியில் இருப்பார். கோவை மெயில் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விஜயதசமி ஸ்பெஷல் முன்னிட்டு நம்ம கூட செல்வகுமாரி அவர்கள் இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர்ல வடவள்ளியில மியூசிஷியன் அதுவும் சரஸ்வதி மியூசிக் சென்டர் நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய செல்வகுமாரி அம்மாவோட வந்து இன்னைக்கு விஜயதசமி ஸ்பெஷல் முன்னிட்டு மீட் பண்ண போறோம். ஸோ வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு எங்களோட கோவை மெயில் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ்க்காக நாங்கள் விஜயதசமி அப்படிங்கறத வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அது எதுக்காக வந்து விஜயதசமி அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க பெரியவங்களா இருக்கீங்க. ஸோ நீங்க சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயதசமி அப்படிங்கிறது எதுக்காக செலிப்ரேட் பண்ணோம்? விஜயதசமின்னு சொல்லுவதற்கு முன்னாடி இந்த நவராத்திரி 9 நாட்கள் அம்மனை வைத்து பூஜிப்பது அது ரொம்ப முக்கியம். இது 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். கலைமகள், அலைமகள், மலைமகள். அந்த 3 மகள்களாக பாவித்து சுகாசினி பூஜை என்று ஒன்றும் செய்வார்கள். இந்த அம்மன் வழிபாடு பல ஊர்களில் பலவிதமாக இருக்கிறது. வடக்கே வேறு மாதிரி செய்வார்கள். காளியாக கல்கட்டா காளி என்று கூறுவார்கள். நம்ம ஊர் பக்கம் தமிழ்நாட்டில் எப்படின்னா இந்த அலைமகள் அந்த 3 நாட்கள் அம்பாளுக்கு அழகான வஸ்திரங்கள் வைத்து கொலு வைத்து கொலுப்படியில் முதலில் வைக்க வேண்டியது அம்மன் படங்கள், சுவாமி படங்கள். அதற்கு பிறகு வைக்க வேண்டிய பொருள்கள் சின்ன சின்ன பொம்மைகள், அழகான பொம்மைகள். சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று கூறுவார்கள். அதையெல்லாம் வைத்துவிட்டு கண்ணன், கண்ணபிரானுக்கு அருகில் ஒரு அழகான தசாவதாரம் என்று கூறுவார்கள். ராமர் பட்டாபிஷேகம், தசாவதாரம், வள்ளி திருமணம் மற்றும் மேலும் அழகான சின்ன சின்ன கொலு பொம்மைகள் அழகாக அந்த படியை ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப 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 அழகாக இருக்கும். இந்த மாதிரி வைத்துவிட்டு கடைசியில் கீழ்பாகமாக ஒரு நவதானியங்கள் வைத்துவிட்டு அந்த கீழ் பொம்மையை அலங்காரமாக வைத்து பறவைகள் ஊர்வன பரப்பன உள்ள பறவைகள் எல்லாம் கீழே வைத்து அதற்கு கீழே ஒரு சின்ன பார்க், வரப்பட்ட குழந்தைகளை பார்ப்பதற்காக நவராத்திரி பார்க்கறதுக்கே சின்ன குழந்தைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அழகான அலங்காரமும் பண்ணி கொண்டு வருவார்கள். ஒரு நாளைக்கு அம்மன் அலங்காரம், ஒரு நாள் துர்கா, ஒரு நாள் சரஸ்வதி, ஒரு நாள் லக்ஷ்மி, ஒரு நாள் கண்ணன். அழகழகான கண்ணன் ஃப்ளூட்டு வைத்துக்கொண்டு சின்ன சின்ன குழந்தைகள் மாணவ மாணவிகள் ரொம்ப அழகாக இந்த அலங்காரம்லாம் பண்ணி கொண்டு வருவார்கள். இது வழி வழி வழியாக பரம்பரையாக பண்ணி கொண்டு வருவதனால அது அன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாகும். பெரியவங்களும் மற்றவங்களுக்கு எல்லாம் செய்து அண்ணனுக்கு சுவாமி பிரசாதம் செய்து கொலு வீட்டிற்கும் அம்மனுக்கு ரொம்பவும் ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இதை செய்து வருகிறார்கள். இதை வந்து எப்படி சொல்லணும்னா தினமும் மாலையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக 3 நாள் இனிப்பு, அடுத்த 3 நாள் கார வகைகள், அதுக்கு அடுத்த நாள் நமக்கு என்ன பிடிக்குமோ சுவாமிக்கு, அம்பாளுக்கு, சரஸ்வதிக்கு, லக்ஷ்மிக்கு எதெது பிடிக்குமோ நமக்கு பிடித்ததையே சுவாமிக்கும் பூஜைக்கு சுவாமிக்கு படைத்து விட்டு அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பது வழக்கம். அப்போது வந்து இந்த குழந்தைங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அதில் வந்து தமிழ் இசை பாடல் இருக்குது, பக்தி கானம் இருக்குது, ஏன் மழை பொழிவதற்கு கூட ஒரு பாடல் இருக்குது. மாரியை பொழிபவள் மாரியம்மா அம்மா, மாரியை பொழிபவள் மாரியம்மா. இது வந்து எப்போதுமே நவராத்திரி என்று ஆரம்பித்தால் அப் டு 9 டேஸ் விஜயதசமி வரையும் மழை வரும். கட்டாயமாக அந்த மழையில் நனைந்து கொண்டு தான் இந்த குழந்தைகள் வருவார்கள். அம்மன் அப்படியே குளிர்ச்சியாகிவிட்டால் என்று அர்த்தம். அம்மனை ஆவாகனம் செய்து 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 பூஜை பண்ணி பண்ணி குழந்தைகள்லாம் ரொம்பவும் பெரியவர்கள் வயதானவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த 9 நாள் எப்படி போகும் என்றே நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த நவராத்திரி விழா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி. கேரளாவில் பகவதி என்று கூறுவார்கள். கொல்லூர் மூகாம்பிகை, மூகாம்பிகையில் வந்து ஊமையை பேச வைத்த இடம். அதனால் அந்த கேரளத்தில் வந்து மூகாம்பிகை அம்மனை ரொம்ப கிராண்டாக பண்ணிடுவாங்க. அப்புறம் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப சிட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் கற்பகாம்பாள், மயிலை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் அந்த அம்மனை வந்து ரொம்ப அழகாக வழிபடுவார்கள்.
அதற்கு பிறகு சொல்ல வேண்டுமென்றால் கோவையில் கோனியம்மா, தண்டுமாரியம்மன், பேரூரில் பச்சை நாயகி அம்மன், வழி வழியாக அம்மன்கள், தஞ்சையில் மாரியம்மா, பொன்னை நல்லூர் மாரியம்மன், வலங்கிமான் மாரியம்மன். அடுத்து கூற வேண்டுமென்றால் காசியில் விசாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி. இந்த மூன்று அம்மனையும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் அலைமகள், கலைமகள், மலைமகள் மூன்று அம்மனும் அங்கு வந்து விடுகிறார்கள். அதுக்கு ஒரு சிறிய ஒரு பாட்டு கூட உதாரணமாக இருக்கிறது, பாபநாசம் சிவன் இயற்றிய தமிழ் பாடல். அலைமகள் கலைமகள் பணிக்கேர்வாணி, அலைமகள் கலைமகள் பணிக்கேர்வாணி, அமுதனைய இனிய முத்தமே வளர்த்த தேவி, நீய துணை தென் மதுரைவாழ் மீனலோச்சனி தேவி. இன்று ஒரு அழகான தமிழிசை கீர்வாணி ராகத்தில் அமையப்பட்டது. இந்த பாடலே எல்லோருமே இசை வித்வாம்சனிகள் இந்த சமயத்தில் பாடுவார்கள். அதன் பிறகு தமிழிசை பாடல்கள் என்று வரும்போது அம்மனை பற்றி அதிகமான பாடல்கள் இருக்கிறது. ராமேஸ்வரம் அம்மன் பர்வதவர்தினி, தஞ்சையில் முத்துமாரியம்மன், இங்கு கோவையில் கோனியம்மா, பிறகு தண்டு மாரியம்மன் கோயில் விழா கோலமாக இங்கு பவனி வருவார்கள். அம்மனை ஆவாகனம் செய்து பூஜிப்பார்கள். அதன் பிறகு திருவையாறில் தர்மசம்வர்தினி என்ற ஒரு அம்மன், ரொம்ப அழகான அம்மன், அங்கும் கொலு வீற்றிருக்கிறாள். ஒவ்வொரு இடத்திலும் இந்த அம்பாள் இருக்கிற இடமெல்லாம் இந்த 9 நாட்களும் கொலு வீற்றிருப்பார்கள். எப்படியோ அந்த ஒரு தேவஸ்தான கோவில்களில் எல்லாவற்றிலும், மாரியம்மன் கோவில் எல்லாவற்றிலும் இந்த 9 நாளும் கோலாகலமான ஒரு திருவிழா என்றே சொல்ல வேண்டும். மேம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த 9 நாட்கள் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான பூஜைகள் வந்து பண்ணுறோம்? அந்த அம்மன் நீராயதாட்சி என்ற அம்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாள். நவராத்திரி விழாவில் முதல் 3 நாட்கள் மீனாட்சியாக, மதுரை மீனாட்சியாக நினைத்து கொண்டு அந்த அம்மனை ஆவாகனம் செய்வார்கள். காலையிலிருந்தே கோலாகலமான பூஜை நடைபெறும் முதல் 3 நாட்கள். அடுத்த 3 நாட்கள் காமாட்சியாக, காஞ்சிபுரத்தில் உள்ள கஞ்சி காமாட்சி என்று கூறுவார்கள், அந்த காமாட்சியாக அம்மனை வழிபடுவார்கள். அன்றும் ஒரு 3 நாள் திருவிழாதான். அடுத்த 3 நாட்கள் காசி விசாலாட்சியாக, நீலாயதாட்சியாக அந்தந்த ஊரில் உள்ள அம்மனை நினைத்து வழிபடுவார்கள். நம் கோவையில் தண்டு மாரியம்மனை வீட்டில் வரவழைப்பார்கள். கோனியம்மா என்று கூறுவோமே, அந்த அம்மன் வீட்டிலே வந்து விடுவாள். அதே போல பேரூர் பச்சை நாயகி அம்மன் வீட்டில் வந்து வலம் வருவாள். அந்த 3 நாட்கள் ஆக 9 நாட்கள். இந்த 9 நாட்களும் வீட்டில் மிக சுத்தமாக ஆச்சார அனுஷ்டானமாக நவராத்திரி வைபவத்தை மிக மிக அழகாக தமிழ்நாட்டில் கொண்டாடி வருகிறார்கள். மேம், இப்போ நவராத்திரி வந்து எப்படி நம்ம கொண்டாடணும், ஸோ அதனுடைய வழிபாடுகள்லாம் எப்படி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தீங்க. கொலு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி வந்து இந்த 9 நாட்கள் நம்ம கொண்டாடி முடிச்சோம், இந்த விஜயதசமி அப்படிங்கிறது வந்து இந்த 10 நாட்களோடு நம்ம முடிக்கும்போது இதனால் மக்களுக்கு என்ன பயன் சொல்ல முடியுமா? நல்ல மழை நாட்டில் பெய்யும், அது ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 9 நாள் போகிறதே தெரியாது. 1 நாள் கூட கோவில்கள்லேயும் விழாக்கள் நடக்கும். நானே இசை நிகழ்ச்சி 3-4 இசை நிகழ்ச்சி நடத்துவோம். 10 வருடமாக இந்த காட்டு விநாயகர் கோயிலில் எங்களுடைய இசை நிகழ்ச்சி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலையும் எங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும். சங்கீத வித்வாம்சனிகளுக்கும் பாடகர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நவராத்திரி விழா. வீட்டிலும் சின்னவர்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் இந்த 9 நாட்கள் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழா முடிந்தவுடனே நரகாசுரன் என்ற அசுரன் ஒழிந்த நாள் தீபாவளி, உடனே வரும் பட்டாசு வரும், புது துணி வரும். இந்த 9 நாட்களும் குழந்தைங்க அவங்கவுங்ககிட்ட இருக்கிற பட்டுப்பாவாடை சட்டையை போட்டு கொண்டு வலம் வருவார்கள். சின்ன குழந்தைகள் அவங்கவுங்ககிட்ட இருக்கிற புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வலைய வருவாங்க. எங்கிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் புது ஆடைகள் உடுத்தி கொண்டு மங்கையர்கள் வலம் வரும் காட்சியோ காட்சி. கோயிலில் தினமும் போவாங்க. அங்கே உள்ள தீப சாயங்கால மாலை வேளையில் நடக்கும் தீப அலங்காரத்தை பார்த்து கொண்டு வரும்போது மிக சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு எனர்ஜெட்டிக் அப்படி என்றே சொல்லலாம்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனர்ஜி கொடுக்கும் வருஷம். எப்போது நவராத்திரி வரும், எப்போது விஜயதசமி வரும், எப்போது சரஸ்வதி பூஜை வரும் என்று காத்து கொண்டிருக்கும் மங்கையருக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நாட்கள். 9 நாட்கள், அதாவது பெண்களுக்கு நவராத்திரி, ஆண்களுக்கு என்ன ராத்திரி என்று உங்களுக்கே தெரியும், சிவராத்திரி என்று கூறுவார்கள். இந்த நவராத்திரி விழாவில் நமக்கு பெண்களுக்கு ஒரு நவராத்திரி விழா, ஆண்களுக்கு ஒரு சிவராத்திரி விழா என்று சிவராத்திரியை கூறுவார்கள். ஸோ மேடம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், நம்மளுடைய இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நவராத்திரி கொலு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்க வந்து யாரும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறது கிடையாது. ஸோ அந்த ரூல் வந்து நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? விழாக்கள் வந்து போயிடுமோங்கிற பயமே வேண்டியதில்லை. பெரியவர்கள் இருக்கும் வரை இந்த விழாக்கள் இருக்கும், அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம், கற்றுக் கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி விழாக்கள் வைத்தா நல்லது அப்படிங்கிற நாங்கள் வழி வழி வழியாக செய்துக்கிட்டே இருக்கிறதுனால பெரியவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. யங் ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது கொஞ்சம் இருக்குது, பட் அதை வந்து நம்ம எப்படி சொல்லணுன்னாக்கா இவங்க கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி தான் இப்போ ஓ இப்படிலாம் விழாக்கள் இருக்கோ அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் நேரிலும் பார்த்து டிவியிலும் காட்டுறோம், கம்ப்யூட்டர்லேயும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி விழாக்கள் பண்ணணுங்கிற அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த சீரான சிறப்பான ஒரு நவராத்திரியை நீங்கள் என்னட்ட பேட்டிக்கின்றதுக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். தேங்க்யூம்மா.